Hello friends, welcome to our channel. IIT JAM 2024 kana notification nammalku vandirukku. October 13th ande apply pandradhukana last date. Inda IIT JAM application form eppadi fill pandradhu appadina step by step ah ungalku explain panna poren. Modalla Google la poi IIT JAM 2024 application form appadina search panikonga. பாருங்கள் இந்த தடவை ஐஐடி மெட்ராஸ்ல இருந்தால் நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஜாம் டாட் ஐஐடிஎம் டாட் ஏசி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அதை ஓப்பன் பண்ண உடனே இப்படி நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நியூ மெம்பராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரெஜிஸ்டர் கொடுக்கணும். ரெஜிஸ்டர் கொடுத்து இதில் உங்களுடைய ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், சர்நேம் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட் போட்டுக்கோங்க. அடுத்தது இமெயில் அட்ரஸ், கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸ் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக கொடுங்க. அம்மாவோட இமெயில் ஐடி, அப்பாவோட இமெயில் ஐடி அப்படி கொடுக்காதீங்க. ஓடிபி எல்லாம் வரும். அவங்க எங்கேயாவது இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய ஓன் மெயில் ஐடியை வச்சு அப்ளை பண்ணுங்கள். அதுதான் பெட்டர் ரிசல்ட்டாக இருக்கும். கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், மொபைல் நம்பரும் அதே மாதிரி தான். மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கவுன்சிலிங் முடித்து அட்மிஷன் வரைக்கும் இதே மொபைல் நம்பர் தான். அதனால் மொபைல் நம்பர் ரொம்ப கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மகிட்ட வந்து ஆக்டிவேஷனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பராக அந்த மாதிரி கரெக்டான ஒரு மொபைல் நம்பரை கொடுத்துக்கணும். அதுதான் கடைசி அட்மிஷன் வரைக்கும் அந்த மொபைல் நம்பர் தான் இருக்கும். பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கணும். அடுத்தது வந்து 0+2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணி, அதாவது நம்ம வந்து கரெக்டாக இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, ரோபோ இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உள்ளது இது. அதில் வந்து நீங்கள் என்ன ஆன்சரோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டு த டிஸ்க்ளைமர் கிவன் எபோ, இதை கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்த உடனே நம்மளுக்கு அடுத்த இது வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஐடி வந்து கிரியேட் ஆயிரும். ஐஐடி ஜாமில் ஒரு ஐடி கிரியேட் ஆயிரும். அது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்துடும், மெயில் ஐடிக்கு மெயில் வந்துடும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் கட்டாயமாக. அதுக்கு பிறகு திரும்ப லாகின் பண்ணணும். லாகின் பண்ணும்போது நீங்கள் என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ என்ன அதை வச்சு லாகின் பண்ணணும். லாகின் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் வந்து இதுக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியையும் ஃபோன் நம்பரையும் வெரிஃபை பண்ணிக்கணும். மெயில் ஐடி ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணுறதுக்கு வெரிஃபை மெயில் ஐடி வெரிஃபை ஃபோன் நம்பர்னு இருக்கும். அதை இது பண்ணோடனே உங்களுக்கு மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் ஓடிபி வரும். அதை ஃபில் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த இடத்துக்கு வந்துடலாம். இதுதான் நம்மளுடைய எக்ஸாம் ஃபார்ம். 5 ஸ்டெப் இருக்குது பாருங்கள். முதல்ல எக்ஸாம் டீட்டெயில்ஸ், அடுத்த பர்சனல் டீட்டெயில்ஸ், அடுத்தது அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், அடுத்தது குவாலிஃபைங் டிகிரி டீட்டெயில்ஸ், அப்லோடு டாக்குமெண்ட்ஸு. இது அவ்வளோத்தையும் நம்ம ஃபில் பண்ணதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். இல்லை பாருங்கள், இதில் வந்து செலக்ட் ஏ பேப்பர், நீங்கள் மோர் தென் ஒன் பேப்பர் எழுத முடியும். நீங்கள் என்ன பேப்பர்லாம் எழுத போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். சாய்ஸ் 1 என்ன, சாய்ஸ் 2 என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நாம் இதில் வந்து கெமிஸ்ட்ரி என்ன, யாரெலாம் என்னெல்லாம் எழுதலாம் அப்படி, என்னென்ன பேப்பர்லாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இல்லை இங்கே எதெல்லாம் 1னா 1 எடுத்துக்கணும், 2னா 2 எடுத்துகிட்டு, 2 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 சாய்ஸ் ஃபில்அப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். அப்படி நீங்கள் இதை ஃபில் பண்ணிக்கணும். அடுத்தது சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் சிட்டி. சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் சிட்டி வந்து நீங்கள் உங்களுக்கு நியர்பை என்ன சிட்டியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நியர்பை சிட்டி என்ன அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஜோனை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஜோனில் தான் நீங்கள் 3 ஆப்ஷனையுமே நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் எக்ஸாம் சிட்டி 1, செலக்ட் எக்ஸாம் சிட்டி 2, செலக்ட் எக்ஸாம் சிட்டி 3. நீங்கள் எந்த ஜோனை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஜோனில் உள்ள 3 சிட்டியை தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். இதை முடிச்சுட்டு சேவ் அண்ட் அப்டேட் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து அதுக்கடுத்த பர்சனல் டீட்டெயில்ஸு அதையெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. பர்சனல் டீட்டெயில்ஸில் டேட் ஆஃப் பர்த்து, மேல், ஃபீமேல் அது எல்லாமே ஃபில்அப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்கு. ஐடி ப்ரூஃப் பெரும்பாலும் ஆதார் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ஐடி ப்ரூஃப் நம்பர் கேட்டிருக்கு. ஐடி ப்ரூஃப் நம்பர் அது இதெல்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே, நேம் ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன், மொபைல் நம்பர் ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன். மொபைல் நம்பர் ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியனில் யார் கம்ஃபர்டபுளாக
ஈஸியாக ஃபோன் அட்டன் பண்ணுற மாதிரி இருப்பாங்களோ அவங்க நம்பர் கொடுங்க. அம்மாவன்னா அம்மா நம்பர், அப்பானா அப்பா நம்பர், எது ஈஸியாக உங்களுக்கு ரீச்சபிளாக இருக்குமோ அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. இப்போ சேவ் அண்ட் அப்டேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ். அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸில் உங்களுடைய ஓன் ஹவுஸ் ஒன்று, அட்ரஸ் கொடுக்கக்கூடிய ஹவுஸ் ஒன்று, அந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்து தெளிவாக கொடுத்துருங்க. நீங்கள் எந்த அட்ரஸுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸை கிளியராக ஃபில் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் டிகிரி டீட்டெயில்ஸ்னு கேட்டிருக்கு. குவாலிஃபைங் டிகிரி, சூசி குவாலிஃபைங் டிகிரி. நீங்கள் முடிச்சிருந்தீங்க பிஏ, பிஃபார்ம், பிகாம், எது முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டிசிப்ளின் ஆஃப் குவாலிஃபையிங் டிகிரி, என்ன டிகிரி, அதில் வந்து மேத்ஸா, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது எங்கே எந்த காலேஜில் படிக்கிறீங்க அப்படிங்கிற பின்கோட் ஆஃப் த காலேஜ், காலேஜோட பின்கோடு, காலேஜ் யூனிவர்சிட்டி நேமு, சிட்டி அண்ட் டவுன் ஆஃப் த காலேஜ், ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி எது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடணும். கண்ட்ரி ஆஃப் த காலேஜ், இந்தியாவா அவுட்சைட் இந்தியாவா அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும் இந்த இடத்துல. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்லோடு டாக்குமெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியம். இதில் வந்து அப்லோடு ஃபோட்டோகிராஃப், ஃபோட்டோகிராஃப் வந்து 3.5 சென்டிமீட்டர் டு 4.5 சென்டிமீட்டர் விட்டில் இருக்கணும். ஜேபேக் ஃபார்மில் தான் நீங்கள் அப்லோடு பண்ணணும். என்ன பிக்சல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, 20 KB டு 200 KBக்குள்ளே இருக்கணும். சரிதானா? அந்த மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தெளிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை அப்லோடு பண்ணிடுங்க. அடுத்தது அப்லோடு சிக்னேச்சர். சிக்னேச்சர் வந்து கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. அந்த சிக்னேச்சரை கடைசி கவுன்சிலிங் முடித்து அட்மிஷன் வரைக்கும் சிக்னேச்சரை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த சிக்னேச்சர் இது பண்ணி அப்லோடு பண்ணிக்கோங்க. இது வந்து 10 KB டு 150 KB இருக்கலாம். அடுத்தது அப்லோடு 10th ஸ்டாண்டர்டு மார்க் ஷீட்டு. 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோடு பண்ணணும். இது PDF ஃபார்மெட்டில் அப்லோடு பண்ணணும். இது 10 KB டு 300 KB இருக்கலாம். உங்களுக்கு இந்த ஐஐடி ஜாமை பற்றி எப்படி தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது மூலமாக உங்களுக்கு தெரிய வந்தது, யார் மூலமாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படிங்கிறத இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் காலேஜில் சொல்லியிருக்கலாம், அல்லது யூடியூப் மூலமாக தெரிஞ்சிருக்கலாம், எதில் தெரிஞ்சது அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் கடைசியில் ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா கடைசி உங்களுக்கு சேவ் அண்ட் அப்டேட், சேவ் அண்டு வியூன்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வரைக்கும் கொடுத்தது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபைனலாக ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அடுத்து கடைசியாக ப்ரொசீடு டு பேமெண்ட்டு. பேமெண்ட்டில் பேமெண்ட் கேட்வே வந்து உங்களுக்கு கூகுள் பே இருக்கும், அல்லது கியூஆர் கோடு இருக்கும். அதையே நீங்கள் செலக்ட் பண்ணி ரொம்ப ஈஸியாக பே பண்ணிடலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்னை கேட்டுக்கோங்க. ஐஐடி ஜாம் மேத்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததை நான் ஜாயின் பண்ணுங்கள். இதில் வந்து சிஎஸ்ஐஆர் நெட்டு கேட்டு எல்லாருக்குமே கிளாஸ் இருக்குது. ஐஐடி ஜாம் அப்ளை பண்ணுறவங்க அப்படி கேட்டுக்கும் அப்ளை பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட சிலபஸ் வந்து நிறைய யூனிட்ஸ் வந்து காமனாக இருக்கும். கேட்டுக்கான ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுற ப்ரொசீஜரும் சிமிலராக தான் இருக்கும், இதே மாடலில் தான் இருக்கும். உங்களுடைய ஐடி, லாகின் ஐடி வந்து முதல்ல க்ரியேட் ஆகிரும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஃப்யூச்சரில் எல்லா இடத்துலையுமே அது யூஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் வேறு ஏதாவது ஃபில் பண்ணுறதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐஐடி ஜாம் வந்து ரொம்ப காம்படிஷன் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம். அதனால் இது வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம், மிஸ் பண்ணிடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.